E வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீங்கள் மிதுன ராசிக்காரரா அப்படி என்றால் இந்த காணொலி பிரத்யேகமா தான் இந்த காணொலியில் மிதுன ராசிக்காரர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதை தெரிந்து கொண்டா இனி உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு தொகுப்புடன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியாக வருவது மிதுன ராசி வான மண்டலத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கும் மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார் இதனாலவோ என்னவோ புதன் பகவான் ஆட்சி செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் புத்தி கூர்மையும் வித்தை ஞானத்தில் உயர்ந்தவர்களாகவே திகழ்வாங்க மிதுன ராசி ஆண் மற்றும் பெண் என இரண்டு உருவ அமைப்புகள் ராசியின் சின்னமாக இருப்பதனால் இதனை இரட்டையர்கள் என்றும் அழைப்பதுண்டு இந்த ராசியில் மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவாதுரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் அடங்கியுள்ளன மிதுன ராசி புதனால் ஆளப்படுவதனால் புதன் இந்த ராசியில் ஆட்சியாகவும் செவ்வாய் இந்த ராசியில் பகையாகவும் குரு பகவான் இந்த ராசியில் பகையாகவும் மற்ற கிரகங்கள் நட்பாகவும் விளங்கக்கூடியதாகும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் இளமை தோற்றத்துடனும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவே நீங்க இருப்பீங்க உங்களுடைய சிரித்த முகம் மற்றும் எடுத்த வேலையை சுலபமாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய திறன் என்பது மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியதாகும் ஆனால் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் எதிலும் நிலை இல்லாத உங்களுடைய எண்ணம் மற்றும் மனதினால் ஒரு சில மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இது வேலை விஷயமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடும் இதனாலேயே எப்போதும் மிதுன ராசிக்காரர்கள் பயணம் செய்த மாற்றத்தினை எதிர்பார்ப்பவர்களாகத்தான் நீங்க இருப்பீங்க தினசரி எப்போதும் எழுதி கொண்டும் படித்துக்கொண்டும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் யாருடைய பேச்சை கேட்டாலும் எது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதோ அதனையே நீங்க பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க புதன் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக இருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை கல்வி எழுத்து கதை கட்டுரை பாடல் நடிப்பு என உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வேலையை தான் நீங்க செய்வீங்க என்று சொல்வதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை உழைப்பு சுறுசுறுப்பு இந்த இரண்டு விஷயத்தில் மிதுன மிதுனராசிக்காரர்கள் உயர்ந்தவர்களாகவே இருப்பீங்க வேலைகளை வேகமாக செய்து முடிப்பதிலும் மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதிலும் நீங்க கில்லாடிகள் தான் அதிகளவு யோசனை மனதில் சிந்தனை மற்றும் அடிக்கடி வரக்கூடிய குழப்பங்கள் இதனையே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மற்ற வகையில் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு உங்கள் கவலைகளை மறக்க செய்யும் எடுத்த காரியத்தை வெற்றியடைய செய்வதில் நீங்கள் வல்லவரே ஆனால் எளிதில் மற்றவர்களை நம்புவதனால் அதன் மூலம் இறுதியில் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுவதனால் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தா உண்மையிலேயே உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்றுதான் சொல்லியாக வேண்டும் ஒரு சில சமயங்களில் உங்கள் உடன் இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆசை வார்த்தைகளில் நீங்கள் மயங்கி அவர்களால் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இருப்பதனால் மற்றவர்களுடன் பொழுது அதிகளவு கவனம் எச்சரிக்கை தேவை பொருளாதார மற்றும் வருமானம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மூன்று வகையாக அவர்களுடைய பணத்தை அடிக்கடி செலவு செய்பவர்களாகத்தான் இருப்பீங்க ஒன்று தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்ப்பது அல்லது எதிலாவது முதலீடு செய்வது மூன்றாவதாக யாருக்காவது நீங்க பண உதவி செய்வது இந்த மூன்று விஷயங்களில் மிதனராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்தால் உங்களுடைய வீண் செலவுகளை நீங்க குறைத்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவுவது தவறு இல்லை ஆனால் உங்களுக்கான சேமிப்பு இருக்கும் பட்சத்தில் அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவுவது நல்லது உங்களுடைய சொந்த பணத்தை சேமிப்பு பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது உங்களுடைய பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையிலும் அமையலாம் பொருளாதார ரீதியாக பண வரவு மற்றும் செலவுகளில் மிதுன ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா பொருளாதார நிலையில் நிச்சயம் உங்களுக்கு உயர்வு நிலைதான் கூட்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய மிதனராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பானதாகவே அமையும் ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து மற்றும் மன என்பது என்பது மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக அமையும் குடும்பம் வேலை மற்றும் சுயநலத்திற்காக நீங்க எடுக்கும் முடிவுகள் சற்று நிதானமாக எடுப்பது நல்லது ஒரு சில அவசர முடிவினால் உறவினர்கள் மற்றும் உங்கள் உடன் இருப்பவர்களின் நட்பை பிரியும் வகையிலும் அமையலாம் திருமணம் செய்த மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை வரம் என்பது சற்று தாமதமாகவும் அமையலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முயன்றவரை காரமான உணவை தவிர்த்திட வேண்டும் அதேபோல உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகளையும் தவிர்ப்பது சிறப்பு மிதுன ராசியை ஆட்சி செய்யும் புதன் பகவானை ஒவ்வொரு புதன் கிழமைகளில் நவக்கிரகம் வீற்றிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் தொடர்ந்து இன்றைய தினத்தில் சைவமாக இருந்து அல்லது விரதம் இருந்து ஒவ்வொரு புதன் கிழமையும் புதன் பகவான் வழிபாடு செய்திட உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதன் பகவானுக்குரிய வழிபாடு என்பது வளர்ப்பிறை நாளில் கிழமை ஆரம்பித்து ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்திட வேண்டும் சரி ராசிக்காரர்களே இன்றைய காணொலியில் மிதுன ராசிக்காரர்களின் சிறப்பு அம்சம் மற்றும் எந்த ஒரு விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அதிகளவு எச்சரிக்கை இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்தால் ராசிக்காரர்கள் அபரீதமான மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் என்று ஒரு சில பரிகாரங்களையும் நம்ம பார்த்தோம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் இதே போல ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு ராசன சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல ஆன்மீக தொடர்பான வெகுவிரவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நட்சத்திரம் மாலை வரை பின் சித்த யோகம் மாலை ஐந்து வரை பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை